السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، தினமும் ஒரு வரலாற்று செய்தி. செய்தி எண் 6. பகிர்ந்துண்ணுங்கள். நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கும் இந்த செய்தி. சையிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தி இதுதான். ஒரு வனாந்திர பகுதி. அந்த வனாந்திர பகுதியில் வெட்ட வெளியில் ஒரு மனிதர் நடந்து செல்லுகிறார். வெயிலோ கொளுத்துகிறது. வானத்தில் அங்கங்கு சில மேகங்கள் இருக்கிறது. அப்போது ஒரு அசரீரியான சப்தம். அந்த மேகத்தை குறித்து அந்த சப்தம் பேசியது ஒரு மனிதனுடைய பெயரை குறிப்பிட்டு, இன்ன நபரினுடைய தோட்டத்தில் நீ மழை பொழி என்றதும், அங்கிருந்த ஒரு சிறு மேகம் விரைய ஒரு பகுதியை நோக்கி விரைய ஆரம்பித்தது. இந்த மனிதரும் அந்த மேகத்தை தொடர்ந்து விரைந்து சென்றார். கருப்பு பாறைகள் நிறைந்த பகுதியில் அந்த மேகம் கொட்டோ என்று கொட்டியது மழையை. அந்த பாறைகளுக்கு இடையில் இருந்த பல ஓடைகளில் ஒரு ஓடை வழியாக அந்த தண்ணீர் பாய்ந்து சென்றது. அருகில் இருந்த தோட்டத்திற்குள் அது நுழைந்தது. இவன் ஆச்சரியப்பட்டு போனான். என்ன இது, ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி அவன் தோட்டத்திற்குள் நுழைந்தான். தோட்டத்திற்குள் அங்கே ஒருவன் இருக்கிறான். அவன் கையிலே மண்வட்டி போன்ற ஒரு கருவியும் இருக்கிறது. அதை வைத்து அந்த தோட்டத்திற்கு வரக்கூடிய நீரை அங்கிருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு அவன் வெட்டி அந்த நீரை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறான். இவன் கேட்டான், சகோதரரே, உங்களுடைய பெயர் என்ன? அவர் பெயரை சொன்னார். அந்த வானில் ஒளித்த பெயர்தான் அது. திரும்ப அந்த தோட்டக்காரர் கேட்டார், எதற்காக என் பெயரை நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற பொழுது இவர் சொன்னார், நான் இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது வானில் ஒரு அசரீரி இந்த மேகத்திற்கு கட்டளையிட்டது. அந்த மேகம் விரைந்து வந்து உங்களுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் நீர் பாய்ச்சுகிறது. எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. இது ஏன் அப்படி என்று அவர் கேட்ட பொழுது அவர் சொன்னார், என் அருமை தோழரே, இறை அடியாரே, நான் இந்த தோட்டத்தில் விளைந்து வரக்கூடிய பொருள்களை, காய் கனிகளை நான் விற்று அதில் ஒரு பகுதியை என்னுடைய குடும்பத்திற்காக நான் எடுத்துக்கொள்வேன், எனது மனைவி மக்களுக்காக நான் வழங்குவேன், இன்னொரு பகுதியை நான் இந்த தோட்டத்திற்காகவே செலவழிப்பேன், மூன்றாவது ஒரு பகுதியை நான் ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்து விடுவேன். ஆக இதில் கிடைக்கக்கூடியதை நான் மூன்றாக ஆக்கி அதில் எவ்வளவு லாபம் என்றெல்லாம் நான் பார்ப்பது இல்லை. அதில் கிடைப்பதை மூன்றாக ஆக்கி ஒன்றை என்னுடைய குடும்பத்திற்கும், இன்னொன்றை இதே தோட்டத்திற்கான செலவீனங்களுக்கும், மூன்றாவதை ஏழை எளியவர்களுக்கும் சமமாக நான் வழங்கிவிடுவேன். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அவர் குறிப்பிட்டார். ஆச்சரியப்பட்டு போன இவர், இந்த பகிர்ந்துண்ணலின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் எத்தகையது, போதும் என்ற மனப்பான்மையோடு வாழும் பாக்கியம் எத்தகையது என்பதை அவர் விளங்கிக் கொண்டார். நாமும் தான். எனவே சேர்த்து வைக்கும் பொருள்களை நாம் கொண்டு செல்லப் போவதில்லை. பகிர்ந்து வழங்கும் பொழுது அதனுடைய பாக்கியம் கபரிலும் ஆகிரத்திலும் நம்மை தொடரும். எனவே உற்றார் உறவுகள், சுற்றத்தார், அன்பர்கள், ஏழை எளியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள்,
இவர்களையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு தாராளமாகவும் விரிவாகவும் ஏழை எளியவர்களுக்கு நாம் வழங்கி வாழ வேண்டும். அதுவே வாசமான வாழ்க்கையை தரும். அப்படி வாழ்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.